ப்ரோ, எக்ஸாம் பேப்பரை நாங்கள் எப்படி வந்து எஃபெக்டிவாக வாசிக்கலாம், அதாவது வந்து கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பரை வந்து எப்படி வாசிக்க வேண்டும் என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் சுஜன் சுகுமாரன், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவப்பட மாணவன். இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதில் சொல்ல போகிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு எக்ஸாம் பேப்பரை நீங்கள் வந்து வாசிக்கிற டைம் ஃபஸ்ட்டாக, வெரி ஃபஸ்ட்டாக வந்து அந்த கேள்விகளை வந்து இப்போ நாங்கள் எப்படி செய்வோம், ஒரு எம்சிக்கு எழுதமென்றால் முதலாவது எம்சிக்கு வாசிச்சுட்டு கீழே இருக்கிற அஞ்சு ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர் போட வெளியிடுவோம். இல்லது வந்து ஒரு எஸ்ஏ க்வெஸ்சனை வாசித்தால், ஒரு எஸ்ஏ க்வெஸ்சனில் வந்து ஒரு மூன்று பாட்டு இருக்கண்டால், ஏபிசி என்ற ஒரு பாட்டு இருக்கண்டால், ஒரு பெரிய எஸ்ஏக்கு அந்த பெரிய பந்தியை வாசிச்சுட்டு ஏ கேள்விக்கு வந்து ஆன்சர் செய்ய வெளியிடுவோம். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது. ஏன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் வந்து நான் வந்து கடைசியில் சொல்லுவேன், கட்டாயம் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நீங்கள் எப்போயுமே ஒரு பேப்பரை வாசிக்கிற பொழுது ஃபஸ்ட்டாக என்னென்ன கேள்விகள் வந்திருக்கின்றதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூவாக வாசிக்க வேண்டும். ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு பேப்பர் கிடைச்ச உடனேயே நீங்கள் வந்து ஆன்சர் செய்ய வழிக்கிடாமல் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கின்றதை வந்து ஓரளவு மேலோட்டமாக நீங்கள் வந்து வாசிக்க வேணும். ஓகே, இப்போ எம்சிக்கு வந்தமென்றால் உங்களோட எம்சிக்கியூவில் கீழே என்ன இருக்கும் என்றால் கீழே ஒரு நாலு ஆப்ஷன் இல்லது வந்து அஞ்சு ஆப்ஷன் அப்படி இருக்கும். ஏழு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷனை வாசிக்கிறது நல்ல மீறினால் அந்த கீழே என்னென்ன ஆன்சர் தந்திருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ஆன்சர்களை தட்டக்கூடிய போல் இருக்கும். ஆகவே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் எடுத்துருவீங்க. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம், நாங்கள் வந்து படிக்கிற டைம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணி பழகணும் என்றால், நான் ஃபாலோ பண்ண மேதட்டு தான் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து கீழே இருக்கிற அஞ்சு ஆப்ஷனையும் வாசிக்காமல் உங்களோட கேள்வியை வாசிச்சுட்டு நீங்கள் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா என்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்க வேணும். உங்களால் ஆன்சர் பண்ண முடியாட்டால் அதுக்குரிய ரீசனை வந்து நீங்கள் வந்து தேட வேணும். ஒன்று வந்து உங்களுக்கு அந்த பகுதியில் வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற அஞ்சு கேள்வியை வாசிக்கும் போதால் போயிருக்க ரீட் பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸ் இருக்க ரீட் பண்ணி இப்போ இருக்க ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்கிற அஞ்சு ஆப்ஷனும் இல்லாமல் உங்களால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய போல் இருக்கா. இப்போ நீங்கள் கீழே இருக்கிற அந்த அஞ்சு ஆப்ஷனை இப்போ வாசிக்கிற டைம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆன்சரை வந்து உங்களோட மைண்டில் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒரே போல் இருந்தால் உங்களுக்கு வந்து சரியான ஹாப்பியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நாங்கள் கீழே இருக்கிற அஞ்சு ஆப்ஷனை வாசிட்டோம் என்றால் எங்களோட பிரெயின் என்ன செய்ய முடியல, அந்த அஞ்சுக்குள்ளேயும் தான் திங்க் பண்ண வழிக்கணும். ஆகவே நீங்கள் வந்து ப்ரோடாக யோசிக்க மாட்டீங்க. பட் எக்ஸாம் டைமில் நாங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ப்ராக்டிஸ் டைமில் ட்ரை பண்ண ஈஸி. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான கீவேர்டுகளை வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ண வேணும். ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது, இப்போ எஸ்ஏ கல்விக்கு வந்தால் நீங்கள் ஒரு எஸ்ஏ கல்வியை வாசிட்டு கீழே ஏபிசி என்ற ஒரு பாட்டு இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஏபிசி என்ற மூன்று பாட்டையும் வாசிச்சுட்டு தான் ஏ க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வழிக்கிட வேண்டும். ஏனென்றால் இப்போ சில பேர் வந்து ஏ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் போகிற ஒரு பெரிய எஸ்ஏல ஏபிசி என்ற மூன்று பாட்டு இருக்குது. இப்போ ஏ க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வழிக்கிறீங்க, அதில் ஒரு 20 மார்க்ஸ், ஒரு கொஞ்சம் மார்க்ஸுக்குரிய கேள்வியாக தான் அது இருக்கும். ஆனால் நீங்கள் ஓஸ்டன்வால் ஒரு லிமிட் இல்லாமல் நிறைய எழுதலாம். நிறைய எழுதிட்டால் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வியை வாசிக்கிற பொழுது நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த செகண்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் மேலேயே எழுதியிருப்பீங்க, சில தேவையில்லாமல் எழுதியிருப்பீங்க. அதால் கீழே இருக்கிற ஒரு ஒரு கேள்வியும் பாசிட்டால் தான் ஓகே. ஆகவே இந்த கேள்விக்கு வந்து தனி ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்றால் அதுக்குரிய ஆன்சரை வந்து நாங்கள் வந்து மேலே எழுதக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்தது, எப்போவுமே ஆன்சர் எஸ்ஏ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுத முதல் நீங்கள் என்ன செய்ய போகிறோம், ரஃப் ஷீட்டில் வந்து ஒரு ஓவர்வியூவை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, போட போகிறீங்க. நான் இன்னென்ன வேர்டுகளை வந்து எழுத போகிறேன். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கத்தை பார்த்தால் ஒரு க்வெஸ்சன் 20 மார்க்ஸுக்குரிய க்வெஸ்சனாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு பேப்பர் ஃபுல்லாக எழுதுவோம். ஆகவே அப்படி எழுதினால் உங்களோட எக்ஸாமினர் உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணுற டைம் சப்ஜெக்டிவ், அதாவது வந்து இப்போ நீங்கள் எழுதுகிற ஆன்சரை கேட்ட போல தான் அவங்க வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் நிறைய எழுதியிருந்தோம் என்றால் அதை வாசிக்கிற டைம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆகவே அந்த பேப்பர் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணாது. சப்ஜெக்டிவாக அவங்களோட விருப்பத்தின்படி மார்க்ஸ் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மார்க்ஸ் வந்து குறையும். ஆகவே கொஞ்சம் ஆன்சர் எழுதி அந்த குறிப்பிட்ட மார்க்ஸை நாங்கள் எடுக்கலாம் என்றால் எஸ், எப்படி எடுக்கலாம் என்றால் எழுதுகிற கொஞ்சம் ஆன்சர்களையும் முக்கியமான கீவேர்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண வேணும். ஏனென்றால் இப்போ கீவேர்டுகள் இருந்தால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான வேர்டுகள், அதுக்குரிய முக்கியமான பதங்கள், சயின்ஸாக இருந்தால் அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்களை வந்து நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண வேணும். ஆகவே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது. கடைசி ஸ்டெப்புக்கு வந்தால் ரைட், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன விஷயம். இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சனை வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க, வாசிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியலை. இப்போ ஒரு எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, பட் வந்து ஒரு கடைசி கேள்வியை வாசிக்கிறீங்க, உங்களால் ஆன்சர் தெரியுதில்லை அந்த கேள்விக்கு. உங்களுக்கு வந்து யோசிக்கிறீங்க 10 மினிட்ஸ் டைம் முடிஞ்சது, பேப்பரை வாங்கிட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் ஹோலை விட்டு வெளியில் போகிற டைம் யாருமே உங்களோட அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியும் தந்திருக்க மாட்டாங்க. பட் உங்களோட மைண்டில் இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர்ன்னு வரும். அதுக்குரிய ரீசன்,
எங்கள் பிரெயினுக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கொஷன் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து அனுப்புகிற டைம், கன்ஷியஸ் இல்லாமல் எங்களோட பிரெயினில் இருக்கிற சில நர்வுகள், எங்களுக்கு எத்தனையோ லேயர்ஸ் இருக்குது பிரெயினில், அதில் சில லேயர்ஸ் வந்து எங்களோட கன்ஷியஸ் அதாவது தண்டபாட்டுக்கு அந்த கொஷனை வந்து யோசிச்சுட்டு இருக்கும். யோசிச்சுட்டு என்னென்றால் பதில் வந்து எங்களோட பிரெயினில் வந்து ஆல்ரெடி இருக்குது, எங்களுக்கு போதிய அளவு நொலேஜ் இருக்குது, பட் டைம் ப்ராப்ளம். ஆகவே யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஆன்சரை அந்த பிரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு, அது வந்து உங்களுக்கு தரும். அதால் நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் எல்லா கொஷனையும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதில் சில கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். நான் சொல்கிறது எஸ்ஏ கல்விக்கு. இப்போ எம்சிக்கு கல்விக்கு அப்படியே ஸ்டார்ட்லேயே பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. எஸ்ஏ கல்விக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தால் நீங்கள் மற்ற கொஷன் ஆன்சர் பண்ணிட்டு வர டைம் உங்களோட பிரெயின் வந்து சப்கான்ஷியஸாக ஒரு யோசிச்சு உங்களுக்கு வந்து ஓரளவு ஆன்சரை வந்து எடுத்து வச்சுருக்கும். இப்போ நீங்களும் வந்து உங்களோட எஃபோர்ட்டை போட்டு திங்க் பண்ணுற டைம் அதுக்குரிய ஆன்சரை வந்து கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் குவஷனை வாசித்து ஆன்சர் பண்ணுறதுக்குரிய சில டிப்ஸ்கள் வந்து இது தான். நன்றி, வணக்கம்.